ஹே எஃப்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வேற லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க எல்சியோட டைம் டைம்ளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சினிமாடிக் மாட்டிகுசியோடய டைம் லைன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி இது மாதிரி மாதிரியான கண்டென்ட் நீங்கள் நிறைய நான் இல்லைன்னே சொல்லலை பட் இந்த வீடியோ கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக இருக்கும் ரீசன் என்னன்னா பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லாத அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லாஸ்ட் ஸ்கிப் பண்ண பார்க்குறாங்க எஃபீஸ் இப்போ வீடியோக்கள் இப்ப ரீசெண்டாக வந்து எல்சி மூவிலேருந்து நம்ம போயிடலாம் ரீசெண்டாக வந்து எல்சி மூவி என்னடான்னு பார்த்தோம்னா லியோ தான் நம்ம எல்லாருமே தேட்டரில் பார்த்துருப்போம் ரீசெண்டா டிவியில் கூட வந்து போட்டிருப்பாங்க பொங்கல் ஸ்பெஷலுக்காக சோ நிறைய வாட்டி லியோ மூவி பார்த்துருந்தாலுமே நான் உங்ககிட்ட கேட்குறேன் லியோ மூவி எந்த டைம்ல நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டேன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கன்ஃபியூசன் சைட்டுக்கு வந்து போயிடுவீங்க எந்த இடத்துல நடக்குது ஒரு வாழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடக்குதா இல்ல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நடக்குதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் சைட்டுக்கு வந்து நீங்க போய்டுவீங்க நான் சொல்கிறேன் லியோ மூவி எந்த டைம்ல நடக்குது அப்படின்ற மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் நடக்குது கட்டன் ரேட்டை நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது ஸோ எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மூவியில் ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க ஸோ மூவியில் கூட மாட்டாங்க ஒரே ஒரு இடத்துல ஹிட் அண்ட் ஃப்ரேமில் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ எங்கே காமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெப்போலியன் பார்த்தோன்னா ஒரு ஆர்டர் காப்பி வந்து எடுத்துகிட்டு வருவார் போலீஸ் ப்ரொடக்ஷன்க்காக ஸோ பார்ட்டி படம் பார்த்தனா அந்த காப்பி எடுத்து வாங்கி படிப்பார் ஸோ அப்போ பார்த்தோன்னா ஒரு ஃப்ரேமில் வந்து காமிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க பெட்டிஷன் ஃபார் போலீஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி ஸோ இன்னுமே எக்ஸாக்ட்டாக சொல்லணும்னா அந்த இமாச்சலின் வர்க் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மூவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் காப்பில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ இதை வச்சு தான் சொன்னால் லியோ மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் நடக்குதுப்பா டைம் படி அப்படின்ற மாதிரி ஸோ அது மட்டும் இல்லாமல் லியோடைய பர்த்டே டேட் மூவில வந்து காமிச்சிருப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹரோல் பார்த்தோன்னா அந்த ஃப்ரேமை போட்டு வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே நோட் பண்ண விஷயந்தான் பார்த்திபனுடைய பர்டேடே உங்கள் கிட்ட கேட்டனா கண்டிப்பாக எங்கே ப்ரோ காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க காமிச்சிருக்காங்க எங்கே காமிச்சிருக்காங்கன்னு பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி லியோடைய பர்த்டேடேட் பார்த்திடலாம் ஸோ லியோடைய பர்டேடேட் பார்த்தோம்னா பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மறைவு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்திபனுடைய பர்த்டே டேட் எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம சத்தியா இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கிறப்ப பார்த்தோம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் ஜூம் பண்ணாதான் தெரியுது டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அப்படின்ற மாதிரி ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே என்ன ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தோம்னா பார்த்திபன் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு இதே மாதிரி நான் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தினா சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்டிஃபிகேட்லேயும் பார்த்தினா ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது அந்த டேட்டா ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சத்தியமங்கலம் அப்படின்ற மாதிரி ஸோ அவர் சொன்ன விஷயமும் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற விஷயம் பார்த்தினா அவ்வளோ டீட்டெயிலிங் லெவல் கரெக்டாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்தில் இருக்க டீட்டெயிலிங் லெவல் பற்றி சொல்லியாகணும் ஆகணும் ஸோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வைக்கிறோம் அப்படின்றதுக்காக இல்லாமல் ஸோ அந்த டீட்டெயிலிங் லெவல் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் ஸோ நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா கூட எந்த ஒரு மிஸ்டேக்கே இல்லாத மாதிரி பார்த்தினா கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தினா ஆட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும் ஸோ அது மட்டும் இல்லாமல்

பர்தே டேட்டு அதை வச்சு தான் சொல்ல வர அவர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி எயிட்ல அப்படின்ற மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு ஸோ அது அந்த இயர் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வயசு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்தி பண்ணுங்க சொல்ல வந்தேன் ஸோ இப்போ பார்த்தோம்னா எல்சியோடய ஃபஸ்ட்டு மூவி டைம்லைன் படி பார்த்திங்கன்னா எதுபா ஃபஸ்ட்டு மூவி வந்தது அப்படின்ற மாதிரி நான் அவங்ககிட்ட கேட்டேன்னா எல்லாருமே சொல்லுவீங்க கைதி தான் ப்ரோ வந்தது அப்படின்ற மாதிரி ஸோ நானுமே அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன் அப்புறமா ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்த மூவி தான் அப்படின்ற மாதிரி ஸோ நைட் எயிட்டி சிக்ஸில் வந்து விக்ரம் மூவி எப்படி ப்ரோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்போவே மூவி எடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க ஸோ அப்போ வந்த ஒரு மூவியோட ரெஃபரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கனா ரெஃபரன்ஸுக்கு வந்து எடுத்திருக்காரு ஸோ அந்த மூவியில் பார்த்தோம்னா நம்ம கமல் காசன் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கோடையை இன்ட்ரோடியூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மூவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து போயிட்டு இருக்கும் நைன்டீன் எயிட்டி ஒன்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்கோட் உருவாச்சு அப்படின்னு நம்ம வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அவங்க பார்த்தோம்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான மிஷின்ஸ் வந்து முடிச்சுட்டு வந்திருப்பாங்க ஸோ பத்து வருஷம் நல்லா தான் வந்து போச்சு நைன்டீன் ஒரு மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஸோ அதனால இந்தியன் கவர்மெண்ட்டே பார்த்தோம்னா அவங்கள வந்து அபாலிஷ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அவங்க அவங்களையும் சரி அவங்க வீட்டில் இருக்க குடும்பத்தையும் சரி எல்லாருமே பார்த்தோம்னா சாடிச்சிருவாங்க ஸோ அந்த ஒரு ஸ்குவாட்லேருந்து தப்பிச்சு வந்த நாலு பேர் தான் நம்ம விக்ரம் டீனா உப்புலி அப்பன் லாரன்ஸ் இவங்க நாலு பேரோட ஸ்டோரி தான் நம்ம விக்ரமில் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த ஒரு ஆர்ஜின் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோம்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்து விக்ரம் மூவி தான் ஸோ அதுக்கப்புறம் டைம்லைன் படி பார்த்தோம்னா நைன்டீன் நைன்டீ டூவில் ரோலெக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஸோ எப்படி ரோலெக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இவ்வளோ கட்டன் ரேட்டாக நான் சொல்கிறேன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் விக்ரம் மூவி ஸோ அந்த விக்ரம் மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ரோலெக்ஸோட எண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த இடத்த உருவாக்கத்துக்கு எனக்கு இருபத்தேழு வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ ரெண்டாயிரத்தி

இருக்காரு ஸோ எப்படி டெ டெய்லி ஜெயிலிருக்காரு ப்ரோ மூவில காமிகளே அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது புரியுது எப்படி வந்து சொல்றேன்னு பார்த்தோம்னா நம்ம கைதி மூவி பார்த்தன்னா டூ தௌசண்ட் தான் பாத்தோனா நடந்துட்டு இருக்கும் ஸோ அவரு பாத்தன்னா ஒரு இடத்துல பிஜே கிட்ட சொல்லுவார் பத்து வருஷம் உள்ள இருந்து இருந்தானே சார் தெரியும் உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டதுன்னு தெரியாதுல அப்படின்ற மாதிரி ஒரு டையலாக சொல்லுவார் பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு பத்து வருஷம் உள்ள இருந்து இருந்தானே அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ பார்த்தனா ரெண்டாயிரத்தி அந்த கைதி மூவி ஸோ அதுக்கப்புறமா நான் சிஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சதாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கைதி மூவி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு டைம் லைன் படியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் கைதி மூலயமா வந்து நடந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே பார்த்தனா விக்ரமையும் பார்த்தனா கனெக்ட் பண்ணிருப்பாங்க ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது கைதிக்கும் விக்ரமும் பார்த்தன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் வருஷங்கள்லாம் இருக்காது கிட்டத்தட்ட பார்த்தனா ஒரு ஒன் மந்த்து டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் தான் நான் சொல்லுவேன் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே பார்த்தனா விக்ரம் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸாக்ட்டாக சொல்லணும்னா ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் பார்த்தோம்னா நம்ம பிரபஞ்சம் இருக்கார் பார்த்தீங்களா ஸோ இவர் யாருன்னு பார்த்தனா நம்ம கமல் அதாவது பார்த்தோன்னா விக்ரம் உடைய பையன் ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோன்னா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வந்து ஹைட் பண்ணி வச்சிருவார் விஜய் கூட சேர்ந்துட்டு ஸோ அந்த ஒரு டேட்டு தான் மென்ஷன் பண்ணலான்னு சொன்னார்ந்தேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ இது எப்போன்னு பார்த்தோன்னா நம்ம கர்ணனுடைய டெத் டேட்டு ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா வந்து பொய்யாக ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ என்னன்னு பார்த்தோன்னா கர்ணன்ன்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு இதுக்கப்புறம் வர மாட்டார் அப்படின்ற மாதிரி பொய்யாக கூட போர்ட்ரேட் பண்ணி வச்சிருப்பாரு ஸோ அப்போ பார்த்தோன்னா அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறமா விஜய் ஃபேமிலி வந்து இறந்து போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் விஜய் பார்த்தோன்னா பிளாக் ஸ்கோல் வந்து சேர்ந்துப்பார் சோ அதுக்கப்புறம் பாத்தனா ஒரு ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம அமர் பார்த்தோம்னா பிளாக் ஸ்கோர்ல வந்து சேர்ந்து பாரு ஒய்ஃப் பாத்தோம்னா காயத்ரி வந்து சந்தனம் பார்த்தினா கொண்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவருமே பிளாக் ஸ்கோர்டில் வந்து சேர்ந்து பாருன்னே சொல்லலாம் ஸோ இந்த விஷயம்லாம் வந்து போய்ட்டு இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம ஸ்டீஃபன் ராஜ் பார்த்தினா இறந்துட்டா மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு பத்தொம்போது சொல்லணும்னு நினைச்சா நம்ம காயத்ரி அதுக்கப்புறமா ஏஜென்டினாவும் பார்த்தோன்னா இறந்து போகிற மாதிரி இருந்து காமிச்சிருப்பாங்க இந்த டேட்டில் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் தான் வந்து காமிச்சிருப்பாங்க ஜூன் மந்த்தில் தான் பார்த்தோன்னா இத்தனை பேர் இறந்து போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி ஏஜென்டினா இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இறந்து போகிற மாதிரி இருந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அதே ஜூன் மந்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம சந்தனமும் பார்த்தா இறந்து போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சது அதாவது இந்த ஜூன் மந்தில் பார்த்தோன்னா ஒன் வீக் கழித்து பார்த்தோம்னா ரோலாக்ஸோடைய என்ட்ரி நம்ம மும்பையில் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ மும்பையில் பார்த்தோம்னா நம்ம அடைக்கலம் டீம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அன்பு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா சந்தனத்தோடைய டீம் இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அந்த அசம்பிளாக இருப்பாங்க ஸோ ஒரு ஒருத்தரை பற்றி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இதேமாதிரி விக்ரம் பார்த்தோம்னா மும்பையில் இருக்கார் டெல்லி பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கார் அமர் பார்த்தோன்னா கேரளாவில் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆறாம் மாதத்தில் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வர ஸ்டோரி தான் பார்த்தோம்னா லியோ லியோ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்குது ஸோ பிட்வீனில் பார்த்தோன்னா ஒரு மூணு வருஷம் இருக்குன்னே சொல்லலாம் அது பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இருக்குது ஸோ இந்த ரெண்டு வருஷத்தில் என்ன ஸ்டோரி ஆச்சுன்னே தெரில இப்போது இந்த ரெண்டு வருஷத்தில் எதுவுமே பண்ணலையா ரோலக்ஸ் எதுவுமே பண்ணலையா அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய கேள்வியே ஸோ ரோலெக்ஸ் பார்த்தோன்னா நெப்போலியன் என்ன சும்மா விட்டாராப்பா இவ்வளோ நாள் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என்னுடைய மைண்டில் வந்து போயிட்டுருக்கு ஸோ மேபி இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாருப்பா நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு தான் நான் வெயிட் இருக்கேன் ஏன்னு பார்த்தோன்னா லியோ வந்ததுக்கப்புறமா நிறைய பாசிட்டிவான தேரியும் போயிட்டுருக்கு நெகட்டிவான தேரியும் வந்து போயிட்டுருக்கு எதை பற்றினு பார்த்தோன்னா இந்த எல் சென்சியோட கனெக்ஷன்ஸை பற்றி தான் பட் இருந்தாலுமே நம்ம லோகேஷ் கனகராஜனா இவ்வளோ கிளவராக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தோம்னா ஓவரில் ஆகாத மாதிரி பார்த்தோம்னா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா மூவி வந்து ஈஸியாக எடுத்துடலாம் பட் கனெக்ட் பண்ணுறதுன்றது பார்த்தோம்னா ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு லேக் கூட இருந்திருக்காது ஸோ எல்லாமே பார்த்தோம்னா ஆர்டர் வைஸ் வந்து நடந்துட்டுருக்கும் யார் எப்போ வந்தால் யார் எப்போ போனால் யார் ஜெயிலுக்கு வந்தால் ஸோ யார் உள்ளேருந்து வெளில வந்தால் எப்போ சீஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு டைம் லைன் படி தான் இருக்கும் ஸோ எந்த இடத்துலையும் பார்த்தோம்னா இந்த விஷயம் அப்போ நடந்தது அந்த விஷயம் இப்போ நடந்தது அப்படின்ற ஒரு கொலாப்ஸே வந்து வந்து இருக்காது பார்த்துனாலே தெரியும் ஸோ அளவுக்கு பார்த்தோம்னா நம்ம கிளியர் கட்டாக நம்ம லோகேஷ் கனகராஜ் என்ன வந்து பண்ணியிருக்காரு பட் இருந்தாலுமே பார்த்தோம்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து போய்ட்டுருக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து போய்ட்டுருக்கு ஆஃப்டர் த லியோ தான் நான் சொல்ல வந்தேன் ஸோ லியோக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து போய்ட்டு இருந்தது பட் லியோக்கு அப்புறமா பார்த்தோன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்துருச்சுன்னா சொல்லலாம் ஸோ சரியாக கனெக்ட் பண்ண தெரியல அப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா அவர் கரெக்டாக தான் அவருடைய ஒர்க்கை பண்ணியிருக்காரு அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தோன்னா நம்ம ஷோல்டரில் மொத்த படத்தையும் வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸை வந்து லியோ மூவில கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பேர் ரெண்டு பேரோட மூவியாக வந்து ஆயிருக்கும் ஸோ லைக் விக்ரம் மாதிரி ஆயிட்டிருக்கும் ஸோ விக்ரம்ல பார்த்தீங்கன்னா கமலும் இருப்பாரு நம்ம ரோலெக்ஸும் வந்து இருப்பாரு வெயிட்டேஜ் படி பார்த்தீங்கன்னா ரோலக்ஸுக்கு தான் அதிகமான வந்து வெயிட்டேஜ் வந்து போயிட்டு ஸோ அது மாதிரி வந்து இருந்திடக்கூடாதே அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரோலக்ஸோட என்ன வைக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் நம்ம பார்த்திபன் மேலேயும் லியோதாஸ் மேலேயும் வந்து வச்சிருப்பாரு ஸோ இதெல்லாம் தெரியாம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க எல்சிவை பற்றி ஸோ கண்டிப்பாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் பார்த்தோம்னா லியோக்கு கண்டிப்பாக வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காருனே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் லைனப்பில் வர மூவி என்னென்ன பார்த்துலாம் அதுக்கப்புறம் வர மூவி என்னென்னு பார்த்தனா கைதி டு ரோலிக்ஸு விக்ரம் டூ லியோ டூ அதுக்கப்புறமா எல்ஜி என் கேம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு இன்டரில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற லெவலான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா இந்த எல்சியோட ஆர்ஜின் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்துருக்காரு ஸோ நம்ம நிறைய பார்த்தோம்னா ஒரு இன்டர்வில் வந்து சொல்லியிருக்காரு இது பார்த்தினா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வரப்போது தான் ஸோ இது வேறே லெவலில் வந்து இருக்க இருக்கப்போகுதுன்னே சொல்லலாம் ஸோ இந்த எல்சி கனெக்ஷன் எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஸோ இது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் இதில் மேபி பார்த்தோன்னா ஏதாச்சும் லிங்க் கொடுப்பாரா அப்படின்றத பார்த்தீங்கன்னா பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ அது வந்தாலுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக டீக்கோட் பண்ணி போட்டுருவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த ஒரு லைக் விட்ருங்க ஸோ இது மாதிரியான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எந்த மூவியில் என்ன என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் வந்து போட்டுவிட்ருங்க கண்டிப்பாக அதை வீடியோவை மேக் பண்ணி போட்டுடலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்படி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்